ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேமிங் வித் கோடி கோகுல் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அட்டகாசமான ரேங்க்டு மேட்ச் கேம் பிளேவை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி டேட்டா படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய பேர் எலிட் பாஸ் போட கூட காசு இல்லாமல் இருப்பீங்கல்லவா, அவங்கெல்லாம் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்வைட் பண்ணி 10 ரூபா 10 ரூபா ஒரு இன்வைட்டுக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஏர்ன் பண்ணி நீங்கள் எலைட் பாஸ் இல்லை டைமண்ட் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பில் நான் எப்படியும் ஒரு 1000 ரூபா கிட்ட நான் எடுத்திருப்பேன். அதில் வச்சு தான் என் பொழப்பு ஓட்டின்னு இருக்கேன். உங்களுக்கும் அந்த ஆப் பிடிக்கும் நம்புகிறேன். அந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். கீழே இருக்க லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. சரி வாங்க, நம்ம வீடியோ பற்றி பேசலாம். வேண்டாம் மன தாலியார்த்த அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எப்போவுமே நம்ம சொல்ல வேண்டிய கடமை. அதை நான் வீடியோவே போடலான்னு இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சொன்னார், ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோ ஆடு கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்களே அப்படின்னாரு. சரி ஆமாம், அந்தமாரி போட்டால் நிறைய பேர் கடுப்பாகும் அல்லவா, அதனால் அந்தமாரி போடல. சரி நம்ம அப்படியே மேட்சை பார்க்குற மாதிரி இருக்கட்டும், அப்படியே அது சொன்ன மாதிரியே இருக்கட்டும், அதனால தான் இந்த மாதிரியே சொல்லிட்டேன். இப்போ நம்ம இனிமேல் எங்கே பார்த்து வேட்டையாட போகிறோம்? எங்கே இருக்கா அந்த எனிமி? எங்கே எங்கே? தோ இந்தா இருக்கு எனிமியே. நூபே அடேங்கப்பா, யாரா அதே கோல்டை போட்டது? அடாப்பாவீங்களா, நான் தானே மறைச்சின்னு தானே எப்படி போட்டீங்க? ஐயோ நல்லா எடுக்கிறீங்க, திட்டுக்கில்லு. ஐயோ எஸ்மணி ப்ரோ, நான் ப்ரோ நீ வேற போகிறோம். இந்த ஆளை வேற கூட்டினே வரக்கூடாது மேட்சுக்கு. எதனா ஒரு இட கொலை பண்ணி போடுறாரு. சரி கொடுங்க, அவர் கடமை அவர் கீழ் பண்ணத்தான் செய்வார். சரி நம்ம என்னென்னலாம் பொறுக்க முடியுமோ பொறுக்கி அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு கில்லு தேடி போகலாம். ஏண்டா வீடியோவை இம்மா ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ லென்த் அளவா பார்க்குறவங்களுக்கு கடுப்படிக்க கூடாதுன்றதால தான் வீடியோ ஸ்பீடு பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதாவது அந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க அந்த சேனல் லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி அந்த சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. உங்களுக்கு தெரியாத நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம், எது தீங்கு எது நல்லது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் அந்த சேனல் அப்லோட் பண்ண போடப்படும். அந்த சேனல் யாருதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம கேமிங் தமிழ் இருக்கார் இல்லையா, அவருடைய ஃப்ரெண்டும் என்னுடைய மாம்சும், அதாவது மாம்சென்றால் மாமா, அவரும் அந் ஐயையோ வாய் கொளருது. அவங்க ஒரு சி ஐயய்யா ஐயா இப்படி கொளருது. என்னுடைய மாமாவும் அவருடைய ஃப்ரெண்டும் தான் அவர். ஸோ அவருக்கும் உங்கள் சப்போர்ட்டு கொடுப்பீங்க நம்புகிறேன். அதுக்குள்ளே இங்கே ஒரு நூபு நல்லா ஹெட்செட் வாங்கிடுச்சு என்கிட்டே. ஓகே நம்ம கில் பண்ணியாச்சு, MP40 இருக்குது. ஐயா அடப்பா, அதுக்குள்ளேயே எடுத்துட்டேயா இன்னாயா நீ? போயா, நான் சொன்னது கரெக்டு தான்யா, உன்னை சேர்க்கவே கூடாது என் மேட்சில் இனிமேல். யூ ஆர் ரிஜெக்டட்யா. சரி நம்ம அதை பற்றிலாம் அதுக்கு நான் பேசிக்கிட்டு, என்னயா பாம்பை தூக்கி தூக்கி அடிக்கிறேங்க, என்கிட்டயும் ஃப்ளாஷ் பாம் இல்லையா, இந்தா தூக்கி வச்சிருப்பல்ல, போங்க நீங்கள் வேற என்னயா வேறு கன்னு. ஐ கிரனேட் லான்ச்சர், இது லான்ச்சர் இருந்துச்சுன்னா நானே சூசைட் பண்ணி செத்துக்குவேன். அதுக்கு தான் இந்த லான்ச்சர் எடுத்துன்னு போகிறேன். ஓகே இப்போ இந்த லான்ச்சரை வச்சு நீ என்ன பண்ண போகிறோன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். ஓகே இப்போ மேலே ஏறிட்டோம், வேறு எதனா இருக்கான்னு எடுத்துக்கலாம். எதுவுமே இல்லை, எவனோ வந்து பொறுக்கின்னு போயிட்டுக்கிறான் நாய் பொறுக்கி. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரிவேஸ்லே இறங்கணும். இது ஒரு புதிய ட்ரிக், புதிய ட்ரிக் இல்லை, புதிய நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்தமாரிலாம் இறங்கலாம், பைத்தியகார்த்தனமாக இறங்கலாம்னு. ஏன்டா இப்போ லான்ச்சர் ரேமிங் வச்சுருக்கேன்? சும்மா ஒரு டைம் பாஸுக்கு தான் வச்சேன். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம 2 கில் பண்ணியிருக்கோம், அட்டகாசமான 2 கில், அதுவும் விட்டான 2 கில். ஹெட்ஷாட் தான் அடையாச்சு, தாரமான ஊற்றிருக்கோம். இந்த ரெட் கலர் பாரில் பார்த்தாலே நம்மளுக்கு காண்டாகும், அதனால் அந்த பாரில் போட்டுடலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். சரி இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பொச்சினாக்கு நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஓகே போகலாம் பொச்சினாக்கே. இங்கே கன்ஃபார்ம் எனிமி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போலாம் நிறைய இந்த இடத்துல எனிமி இருக்காங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீக்கு மாதிரி இந்த இடமும் இப்போ ஆகி போச்சு. ஃபேமஸான கில் பண்ணுற இடம்னு கூட சொல்லலாம். அதுக்குள்ளே இங்கே ஒருத்தருக்கான் கிரேனைட் லான்ச்சரை விடுவோம். எனக்கு தான் சொன்னால கிரேனைட் லான்ச்சரை விட தெரியாதுன்னு அந்த நாய் ஓட்டான். இன்னொன்று விட்டு எதுக்கு வேஸ்ட் பண்ணணும், அதனால தான் வேஸ்ட்டு பண்ணலை. அவன் வெளியே வந்த பிறகே போட்டுக்கலான்னு விட்டான். இங்கே யார் அதுக்குள்ளே நாய் அடிக்கிறட்டே, நீ அப்புறம் அந்த பக்கம் இந்த பக்கம் வந்தாட்டே
அட போய் இந்த ஆள் பத்தியா குளோபல் உள்ள பூந்துலாம் வராரு. ஆச்சு சாவு காலி பரு, இதுக்கு தான்டா லான்ச்சரு, லான்ச்சர் எங்ககிட்டயாவோ இப்போ தான்டா லான்ச்சரு போட தெரியாதுன்னு வந்து சாவரியா அடையிச்ச வேஸ்டா நீ. அதுக்குள்ளே அங்கே ஒருத்தருக்கு அவன் மேலே போட முடியாதுன்னு பார்த்துக்கலாம், ம் போட முடியல வேஸ்ட்டாக போச்சு. இப்போ பாருங்கள் அந்த தலைவனுக்கு எப்படி ஹெட்சாட் மட்டும் இதுன்னு பாருங்கள், நல்லா உக்காந்து நான் மூஞ்ச காட்டி நிற்கிறான். அவ்வளோதான் ஹெட்சாட்டு. தம்பி இந்த மாதிரிலாம் உட்காராதப்பா, என்னப்பா நீ இந்த மாதிரிலாம் உட்காந்தா ஹெட்சாட் எப்படிலாம் ஈஸியாக வந்துடும்ப்பா. சும்மா குழந்த கூட வந்து ஹெட்சா டெஸ்ட்டு போவோம், இந்த மாதிரிலாம் உட்காந்துருந்தா மூஞ்ச காட்டின்னு. சரி இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கில்லு பண்ண போகலாம், அதுக்குள்ளே தேவையில்லாத பொருளாக எடுத்து போட்டு போயிடலாம். இப்போ நம்ம கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம், குடு 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 குடுன்னு ஓடி போய் வேற எங்கனா இருக்கானாங்கன்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி எழுத்த போட்டோம் அல்லவா, எழுத்த போட்டுக்கலாம். ஓகே எழுத்த போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம டீம்மேட்ஸுக்கும் போயிட்டு தனியாக போய் கில் பண்ண போகணும். அதனால் ஐயோ எல்லாம் வாங்கயா வாங்கயா, நான் நயா உக்காந்து பண்ணுறேங்க. ஐ மெடிக்கிட்டு டிராகனவா, ஏ சூப்பர் சூப்பர் டிராகனவா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது சிட்டன் ஸ்டாண்டு போட்டோன்னா ஒரே ஷாட்டில் சாகணும்னா அதுக்கு டிராகனவா ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அதனால தான் டிராகனவா எடுத்துருக்கோம். சரி இப்போ நம்ம குடு குடுன்னு ஓடி போய் வெஸ்ட் அப்கிரேட் பண்ணுவதெல்லாம் அதுக்கு தான் வந்தது. சுத்தமாக கிஞ்சி போயிருக்கு வெஸ்ட்டு. ஓகே வனியாச்சு வெஸ்ட் அப்கிரேடு. இன்னைக்கு எனர்ஜியாக அப்படியே பிள்ளு பிள்ளு பிள்ளுன்னு பேசுகிறேடா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு தெம்போ காணிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நான் டெய்லி ஒரு வீடியோ தான் போடுவேன். இன்றைக்கினா ஒரு நாள் மட்டும் ஒரு ரெண்டு வீடியோ போடுவேன், ஆனால் சாட்டர்டே சண்டே கன்ஃபார்ம் ரெண்டு வீடியோ வரும். முடிஞ்சால் மூணு வீடியோ கூட போட ட்ரை பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி ஸ்கூல் டேஸில் நான் ஒரு வீடியோ தான் போடுவேன், அதுவும் நான் ஈவினிங் டைம் தான் போடுவேன். சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த வீடியோ நான் இன்றைக்கி காலையில் போட்டேன். இன்றைக்கி சாயங்காலமும் ஒரு வீடியோ உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. அது என்ன வீடியோன்னு எனக்கே தெரியாது, இனிமேல் தான் பார்க்கணும் என்ன வீடியோ போடலான்னு. அந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் கொடுத்துருங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்க. அப்போ தான் என்ன நடக்கும், அதிக பேர் வியூஸ் வரும் லைக்ஸும் வரும். அதனால தான் சொல்கிறேன். இது இங்கே ஒருத்தருக்கு அடா அடா அடாடா என்னடா இப்போ தான் ஒரே ஷர்ட்டில் விழுந்துடும்னு சொன்னேன், என்னடா அப்படி போகிறான்னு பார்த்தீங்கன்னா, அவன் சிட்டாக போட்டேன் லைட்டாக ஓ காதாண்ட போய் விழுந்துச்சு. அதனால தான் எழுத்து வரையில் சாக்கு சொல்கிறதுக்கு என்னென்னலாம் சொல்ல வேண்டியது இருக்குது. அடாச்சி டே ஒரே இடத்துல நின்ற அப்பையா என்னயா நீ சி அங்கங்கே போயினுங்கிற என்னாயா உனக்கு. ஆஹா இந்த ஆள் போய் கில் எடுத்துருவார் ரேஸ்மணி. அவர் நம்ம பேச்சு சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டார். அப்படி ஒரு ஆள் தான் நம்ம ரேஸ்மணி. இந்த வீடியோவில் கூட எப்படியும் வந்து கமெண்ட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். டியோ மணின்னு ஒருத்தர், அவர் தான் அந்த கிரிமினல். இங்கே வந்து அட்டகாசமாக ரெண்டு ஓசை கில் எடுத்துட்டோம், ஓசை கில் எடுத்தோட ஒரு MP40 கில் எடுத்துட்டோம். சரி எதுக்கு இப்போ காரில் எவனோ போயின்னு இருக்கான். இப்போ பாருங்கள் நீங்களே சிரிப்பாக சிரிக்க போகிறீங்க. எங்கள் போயப்போ பார்த்து என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கும் இங்கே கிரேனைட்லாம் இருக்குது, எதுக்கு தேவையில்லை. அதுக்குள்ளே இங்கே ஒருத்த வந்தாச்சு, லாக்டவுனும் பண்ணியாச்சு. ஐயோ இந்த இடத்துல நான் பண்ண தப்பே மறுபடியும் திரும்பி போனது தான். எதுக்கு தான் போனேன்னு ஒன்றும் புரியல, ஏன் போனேன்னு தெரில. நம்ம கம்முன்னு போய் ஜோன் உள்ளே போயிருக்கலாம். ஜோன் உள்ளே போகாத்தாலும் என்ன நடக்குது மட்டும் பாருங்கள். கில்லு வந்துச்சு பரவாயில்ல, ஆனால் அதுக்குன்னு நாங்கள் பண்ண அட்டுழிங்குது. இந்த கார் எடுக்கலான்னு பார்த்தா இந்த கார் வரமாட்டேங்குது. சரி எடுத்தாச்சு, இந்த ஆள் உக்கார் வரும்னு பார்த்தா இந்த ஆளும் உக்காரில், ஒருத்தன் ஓடியே போயிட்டான். எங்கே அவன் கார் எத்தனை ஓட்டான். சரி இந்த ஆள் வேலைக்கு ஆக மாட்டார், உக்கார முடியாதுன்னு பார்த்தா கார் வந்து மலையில் மாட்டிக்குச்சு. இன்னாலும் அது நமக்கு வந்த சோதனை பார்த்தா இந்த நாய் தான் ஓடி போச்சு கார் எத்தனை. நான் ஏன் எங்களை கில் பண்ண விட்டு எங்களை மாட்டி விட்டு போயிட்டேடா நாயே, டேய் விடமாட்டேன்டா. ஐயோ விடமாட்டானே அவன், நம்மளை விடமாட்டான் எப்படியும். ஜோனுக்குள்ளே போயிட்டு வெயிட் பண்ணி அடிக்க போகிறான் நம்மளை. அதுதான் இப்போ கடைசியில் நடக்க போகுது பாருங்கோ. எம்மா அந்த எழுத்து எழுத்துனாலும் நீ போயக்க பார்த்தல தம்பி, போயிட்டு வாப்பா. ஏன்ப்பா நீ வேறு வேஸ்ட்டாக எழுத்து பண்ணுற, நான் வேறு சைடில் எத்தனை போயிருந்தாலும் கார் எத்தனை போயிருக்கும் பொழுது நேராக எத்தனை வந்து விட்டு மலையில் வெறி ஏறி போச்சு. வேலைக்கு வர மாதிரி தெரில.
அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நம்ம ஜோலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை, லவ் யூ ஸோ மச்.